வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆத்துல இருந்த குத்தோலையை போட்டு இழுத்து அதுல கிடைக்கிற மீனை நம்ம சமைச்சு சாப்பிட போறோம். அதுக்கான சட்டி கிட்டி எல்லாமே ரெடியா கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த லகத்துல மீன் சுழி இருக்குது, நாங்க இந்த லகத்துல போட்டு இழுக்க போறோம். இது வந்து குத்தோலை, இது வந்து அப்படி நம்ம குத்தி இழுத்துட்டு போறதுக்கு பேர்னாலதான் குத்தோலை. இது வந்து இப்ப இதே மாடல்ல தான் கடல்ல விசைப்படகு வந்து எங்க போடுறா அவ்வளவுமே கட்டியிரும். அதான் உன் தோல் இருந்து கடுக்கா கடுக்கும்டா, சரியான கடுப்பு இருக்கும். இப்ப கடிக்க விட்டு பார்க்க போறோம். இந்த இப்ப நம்ம இந்த மாடல்ல தான் கடல்ல விசைப்படகு இழுப்பாங்க, இழுபடும். நம்ம கம்பு வச்சிருக்கோம், அதுக்கு பிறகு அவங்க பலகைன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுல சுழி கிடக்கு, அந்த சுழி அப்படியே மடக்கிருங்க. கம்படுக்கு ஒரே ஒரு கெண்ட கிடக்கல. இந்த ஒரு ஓரா விளமீன ஓராடா, அது இது அது கெண்ட கெண்டையா கடல் செய்து காத்துக்கு நேரத்துல. நீ இந்து நேத்து வரட்டும் நாம வளை விட்டு போயிட்டான். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, விடுற வளை. ஏய் 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 மடக்கு 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 தள்ளி விட அங்க ஒரு சின்ன களி நண்டு ஒண்ணு. ஏய் என்னப்பா தடியில பிடிச்சிருக்கியா? சின்ன தடியா ஒரு கால் தான் இருக்கு. ஏன்டா இப்படி எவ்வளவு பழமா இருக்கு நீங்க? அண்ணா அடுக்கு 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 அப்புறம் கடல்ல போய் வேலை செய்வோம். சரியான
மேலபடியோல சரியான துடிப்பா இருக்கு. இது வந்து அதோட கொழுப்பு, இது வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஓட ஓட கிலோ அருமையா ரெடி பண்ணியாச்சு. தீப்பெட்டி எடுங்க, போட உள்ள மேல முடிய வச்சு கீழே வச்சா தானே பிடிக்கும், மேல வச்சா பிற பிடிக்கும். கீழே விட்ட வாங்க. அள்ளி போடவா கொஞ்சம் அஞ்சு அப்படியே மேலங்க, அப்படியே மேல பைய தூவி விடுறேன். எங்க அமருது ஓட கொஞ்சம் கையில உள்ளது கொழுந்து விட்டு எரியுது அமருது. இதோட பிடிச்சிடும் மச்ச போக முட்டை பிடிச்சிரும் முடிஞ்சிரும் ப்ரோ, பிடிச்சிரும் ப்ரோ, கவலைப்படாதீங்க ப்ரோ. ப்ரோ நீங்கள் கொஞ்சம் அள்ளிட்டு வாங்க. அருவா என்னது வரவா, கொஞ்சம் அள்ளிட்டு வாங்க, நல்லா பிடிக்கட்டும். அவ்வளோதான் கழுவு பண்ணுவோம். இந்த பக்கம் இப்படி கிளிக்கும் பெரிய ஏன்னா
எடுத்து வச்சு போனோம். எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் ஒரு கேமரா இல்லையா? போடு எடு. என்னடா வெங்காயம் முடிச்சு முடிச்சா இருக்கு? போடு வாங்கி வதக்கி வதக்கிங்க. ஸ்டேஷன் உங்களுக்கு ஏதாவது வேலை ஏதாவது வேலை கொடுக்கணும். சரிதானே, தக்காளியை போடு. உலகத்திலேயே கேமரா எடுத்துக்கிட்டு எந்த கேமராமேனும் அடுப்பை பற்ற வச்சதை பார்த்ததில்லை. ஆனால் இங்கே கேமராமேன் வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டே வீட்டுக்கு பங்கக்கடலை வத்த வச்சு உப்பு தயார் பண்ணி தொளிச்சுக்கிடுவோம். அப்புறம் வந்து உங்கள் மீனவன் மசாலா எல்லாம் போட்டுக்கிறோம். அதே சமயம் உங்கள் மீனவன் வீட்டு மசாலாவை நல்லா நம்ம போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நண்டு அப்படியே அந்த பெரிய கிங் கிங் கிராப் அப்படியே நம்ம உள்ளே போட்டோம். மீனையும் போட்டு ரெண்டு கப்பம் போடுமா? பாரு நண்டு மீன் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு சமையல் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. கூட போட்டு பாரு, எப்படி ஒன்று சாரை எடுத்து குடிச்சு பாரு. இந்த கூட போட்டு அப்படியே நல்லா வெந்துருச்சு. இறக்கிடுவோமா? அப்படின்னா இப்படி உட்காந்துருக்கேன் மண்ணை குவிக்கிற அப்படி கொண்டு வந்தாங்க. கேடுங்க என்ன என்ன அடுப்பில் உட்கார வச்சுக்கீங்களா? உட்கார மாப்பிள உனக்குலாதா. இங்கே பாருங்க இது உள்ள சென்னை எடுத்து சாப்பிடுவா வேற லெவலில் இருக்கும். நண்டு கால் இந்த சாரெலாம் பயங்கரமாக இருக்கா. அந்த சாரில் முக்கிய சாப்பிடணும்டா நண்டு காலை. நண்டுங்கிற போட்டி வச்சோம் நான் ஒன்றே சொல்ல முடியாது. இந்த பொருளையுமே அவசரமாக சாப்பிட ஒரு ரசு துருசு சாப்பிட்டா சுவைத்தா அப்போ தான் உணர முடியும். நம்ம அவசரத்தில் யாரோ அப்பிட்டு போயிடுவாங்கன்னு பயந்துட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா அப்படியே பழையாச்சு. முழுசா கிரேவியில் முக்கி சாப்பிடணும். சூப்பராக சொல்றேன் டேஸ்ட். ரசமா தானே இந்த பெரிய நண்டு நாள். அப்படியே அந்த காலை ஒட்டச்சு அப்படியே லாலிபப் மாதிரி எடுத்து நன்றி. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உயிரோட நண்டு கடற்கரையில் பிடிச்சி கடலில் பிடிச்சி உயிரோட சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஒருவேளை எங்களுக்கு கடல் இல்லை உயிரோடு பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் மீனவன் எல்லா கடையிலையுமே இந்த நண்டை நாங்கள் உயிரோடு கொடுக்குறோம். வேணும்னு சொல்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஐலோன்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கோம், அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.